வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பக்கம்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஆட்டோ வாங்கலாமா புது ஆட்டோ வாங்கலாமான்னு ஒரு சில நண்பர்கள் அதை ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சகுக்கில் சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் காலையில் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதுமாரி ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள், ஆட்டோ வச்சிருக்க நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுமாரி ஆட்டோவில் எது சம்மந்தப்பட்ட வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அது மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்குவாங்க வீடியோ போடும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா, பழைய ஆட்டோ வாங்கலாமா புது ஆட்டோ வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, அது என்னோடய விருப்பம் தான். இது நான் சொல்கிறது என்னங்கிட்டிங்கன்னா, பழைய ஆட்டோ வாங்கிடலாம் என்னகிட்ட, அது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ புது ஆட்டோ வாங்குறீங்கன்னா அதில் நிறைய இது இருக்குது. அதுமாரி வந்து ரெடி கேஷாக எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. புது ஆட்டோவில் அதாவது காசு ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்து எடுக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக எடுக்கலாம். அதே நீங்கள் இப்போ டியூ கட்டி எடுக்கிறீங்கன்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கட்டி ஆட்டோ வாங்கினேன், அதனால வந்து எனக்கு லோன் அமௌண்ட் வந்து அதோடய வட்டியெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால தான் சொல்கிறேன், வட்டியை பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய்கிட்ட வட்டி மட்டுமே எனக்கு வந்திருக்கு. அதனால் வந்து இப்போ நீங்கள் பழைய ஆட்டோ எடுக்கிறீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துக்குள்ளே நல்ல ஆட்டோவே கிடைக்கும். அதுமாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மாதம் மாதம் டியூ கட்ட வேண்டியில்லை. அது உங்களுக்கு வந்து ஒரு முதலாயிடும். நீங்கள் ஆட்டோ ஓட்டினாலும் ஓட்டாட்டினாலும் அதுலேருந்து வர்ற வருமானம் வந்து அது உங்களுக்கு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ டியூ கட்டி எடுக்கிறீங்கன்னா மாதம் மாதம் அதுக்கே 6000, 7000, 8000 டியூவுமே கட்டணும். அது இல்லாமல் அப்புறம் நம்ம டீசல் செலவு அதெல்லாம் இருக்குல்ல. அதனால வந்து என்ன கேட்டிங்கன்னா, பழைய ஆட்டோ எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா பழைய ஆட்டோவில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய லெவலெலாம் வராது. இப்போ இன்ஜின் 1 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ வாங்குறீங்கன்னா இன்ஜின் போர் பண்ணிவிடுங்க. இன்ஜின் ஃபுல்லாக வேலை பார்த்தீங்கன்னா கூட ஒரு 20000 வருதுன்னு வச்சுங்களேன், 1.5 லட்சம் வருதுன்னா கூட ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை கிடையாது, நீங்கள் 2 வருஷத்துக்கு 1 வாட்டி தான் எஃப்சி இந்த இப்போலாம். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் நீங்களே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டிங்கனா கூட ஆட்டோ ஒன்றும் செலவு வைக்காது. ரெஸ்ட் ஆகிறப்பெல்லாம் வந்து ப்ராப்ளம் தான், அதை கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் புது ஆட்டோ அப்படி கிடையாது. என்னென்னா புது ஆட்டோனா இப்போ லைஃப் டைமாக நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, விற்கே போகிறதில்ல அப்படின்னா கூட நீங்கள் புது ஆட்டோ வாங்கிடலாம். அதுமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோ இதுக்கு முன்னாடி வச்சிருக்காமல் இப்போ புதுசாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது வரைக்கும் ஆட்டோ ஓட்டினது கிடையாது, இப்போ இனிமேல் தான் ஸ்டாண்டில் போட்டு ஓட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து பழைய ஆட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து புது ஆட்டோ போனீங்கன்னுங்களா, புதுசாக ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போவீங்க, அங்கே உங்களுக்கு பிக்கப் ஆகலாம் ஆகாமலும் இருக்கலாம், சவாரி இருக்கலாம், 6 மாதம் ஆகும். அதாவது சவாரி ஃபுல்லாக பிக்கப் ஆகிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கண்டிப்பாக ஆகும். அப்போக்கி வந்து நீங்கள் பழைய ஆட்டோ வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா டியூ கட்ட வேண்டியில் எதுவும் பண்ண வேண்டியில்லை. டியூ கட்டினோட கம்மியாக அமௌண்ட்டுக்கு இது பண்ணுறதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே புதுசாக எடுக்கிறீங்கன்னா டியூ கண்டிப்பாக கட்டி ஆகணும். அந்த 6 மாதம் 1 வருஷம் பிக்கப் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம டியூ கட்டி ஆகணும். இந்தமாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா பழைய ஆட்டோ எடுத்து, கொஞ்சம் ரொம்ப பழைய ஆட்டோ எடுத்து, விலை கம்மியான ஆட்டோ எடுத்து நீங்கள் 1 மாதம் 1 வருஷம் ஓட்டிட்டு அவங்களுக்கு பிக்கப் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் புது ஆட்டோ எடுத்துக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் பழைய ஆட்டோ வச்சு ஓட்டுக்கலாம், இல்லைனா கூட சேல் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆகாது. பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய கருத்து தான். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்கும்ல, இது என்னோடய கருத்து தான். என்ன கேட்டிங்கன்னா, நான் புது ஆட்டோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன் பழைய ஆட்டோ எடுத்துருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன், நான் புது ஆட்டோ தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சொல்ல. பழைய ஆட்டோனா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பிரச்சனை வரும் தான். இந்த ஆட்டோமே இப்போ புது ஆட்டோ சில பேர் சொல்லுவாங்க, அதாவது வண்டியில் இன்ஜினில் பிரச்சனை வராது, வண்டி 2 வருஷத்துக்கு ஓடணும், அப்படிலாம் இல்லை. நான் புது ஆட்டோ தான் வச்சுருக்கேன், எனக்கும் செலவு வந்துக்கிட்டு தான் இருக்குது, நானும் அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அடிக்கடி ஏதாவது ஒன்று செலவு பண்ணிகிட்டு தான் இருக்கேன். என்ன இன்ஜினில் மட்டும் செலவு வைக்கலை, மற்றபடி சின்ன சின்ன கேபிள் கட் ஆகிறது இதெல்லாம் நார்மல் தான். அது இல்லாமல் ஒரு சில பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஃபோர்க்கு இதாகிறது உடையிறது, அந்த கோன் கப் பிரச்சனை ஆகிறது, அதுமாரி வந்து பேரிங் போகிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால சொல்கிறேன், அதுமாரி எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ரோடு நல்லாவே இருக்காது. இப்போ நான் ஓட்டுற ஆட்டோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடுன்னு தான் சொல்லுவாங்கள்ல, இந்த கல்லும் மேடுமாக இருக்க மாதிரி ரோட்டில் தான் நான் ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன். நல்ல ரோடுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான், நாங்கள் 100க்கு 70% வந்து கரடு மரடான ரோட்டில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதனால வந்து இதில் ப்ராப்ளம் வர்றது சகஜம்தான். அதனால தான் இது என்னோடய கருத்து தான், பழைய ஆட்டோ வாங்கிறது. நீங்கள் புதுசாக ஸ்டாண்டுக்கு இப்போ தான் புதுசாக ஆட்டோ ஓட்ட போகிறீங்கன்னா நீங்கள் பழைய ஆட்டோ எடுத்துக்கிறது நல்லது என்னக்கிட்ட. இது என்னோடய விருப்பம் தான், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த ஆட்டோ யூஸ் பண்ணுறீங்க, அதுமாரி புது ஆட்டோ யூஸ் பண்ணலாமா பழைய ஆட்டோ யூஸ் பண்ணலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சகுப்புகளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா புது ஆட்டோ வாங்கினீங்கன்னா இப்போ இருக்க டீசல் விற்கிற நிலைமைக்கு டீசல் இப்போ 100 ரூபாய்க்கு போயிடும்னு நினைக்கிறேன், 92 ரூபாய் எவ்வளோ இருக்குது இப்போக்கு இருக்க நிலவரை. நான் வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் 92 ரூபாயில் இருக்குது, அது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம டியூவும் கட்டணும், டீசலும்
இது பண்ணணும், அப்புறம் இன்சூரன்ஸ் கட்டணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்டோ எடுக்கிறது பெஸ்ட்டு. அதுதான் சொல்கிறேன், இப்போக்கி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பழைய ஆட்டோ எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு அது பிக்கப் ஆகலை, ஒரு வேளை விற்கிற நிலமை வந்துச்சுன்னா நீங்கள் விற்றுட்டு போயிடலாம், வேறு தொழிலை பார்க்க போயிடலாம். அதுதான் இப்போ இருக்க ஆட்டோ நண்பர்களோட நிலைமை தான், ரொம்ப கஷ்டமான நிலைமை தான். ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டம் வேறு, இந்த ஊரடங்கு அப்படி விழுந்துறாங்க, இப்போ டியூ கட்டணுன்னா என்ன பண்ணுறது. அதனால் வந்து பழைய ஆட்டோன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான், அதனால் அதை கட்டி ஃபுல் உங்கள் சொந்த ஆட்டோ ஆகிடும். அதனால் நீங்கள் டியூ கட்ட வேண்டிய சும்மா கிடந்தாலும் கூட ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் டியூ கட்டுற நண்பர்கள்லாம் கண்டிப்பாக டியூ கட்டியே ஆகணும். அந்த நிலமை வந்துச்சுன்னா ஆட்டோ ஓடாத டைமில் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்து என்னோடய கருத்து தான் பழைய ஆட்டோ எடுத்துக்கங்கன்றது என்னோடய கருத்து தான். அதுமாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், 130 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணிட்டோம். எல்லா வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எதுவும் திருத்தணும், எது தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். நம்ம எதை சம்மந்தப்பட்ட வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுமாரி காலையில் 7 மணிக்கு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அது ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். காலையில் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.